மணி அடிச்சா சோறு, 30ஆம் தேதியான அரசு சம்பளம், ஸ்டேஷனுக்கு வர கேசுகளை மட்டும் பார்த்துட்டு போலாம்னு இல்லாம பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பதும் தன்னுடைய கடமைன்னு திருவள்ளூர் பெண்ணலூர் ஸ்டேஷன் சப்இன்ஸ்பெக்டர் ஒருவர் அப்பகுதியில் இருக்கும் அரசு பழங்குடியினர் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியருடன் பள்ளிக்கு வராத 11ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களை சந்தித்து கல்வியின் அவசியத்தையும் மறுப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் அறிவுறுத்தும் காட்சி. உங்களுக்கு யாருக்கா உதவினா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாருங்க, புரியுதா? உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், சாப்பாடு கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கார தொந்தரவா இருக்கு, என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என் ஸ்டேஷன்ல வந்து என்ன பாக்கலாம். 24 மணி நேரம் உங்களுக்காக எங்க ஸ்டேஷன் கதவு திறந்துருக்கும், ஓகே? ஆனா தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க வீட்டு பிள்ளைகளை எந்த பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. இப்பெல்லாம் 5 வேளை முட்டை போடுறாங்க, 5 நாளைக்கு முட்டை, 2 வேளை பயிறு, 3 வேளை சாப்பாடு. புரியுதா? 14 வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி ஏற்கனும் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு, அதான் நீங்க அனுப்பலன்னா அதுல குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்ட், அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்ட், யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையோ அவங்க தான் அக்யூஸ்ட். நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த, குழந்தைங்க விஷயத்த நான் விடவே மாட்டேன். தப்பு பண்றவனை கூட விட்டுருவேன், ஒரு திருடனை கூட விட்டுருவேன், கொலகாரனை கூட விட்டுருவேன், ஏன்னா அவனை இன்னைக்கு நாளை பிடிச்சிருவேன். இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி, பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கிறது. தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, தப்பான ஒரு மூட நம்பிக்கையில மாட்டிக்காதீங்க, புரியுதா? உனக்கு என்ன உதவினாலும் ஸ்டேஷன் வந்து பாரு, இங்க இருந்து கூப்பிட்டா கூட ஸ்டேஷன் சத்தம் கேட்கும், புரியுதா? ஸ்கூலுக்கு அனுப்பு, கிளப்பிவிடு. இந்த செய்தியை காலை செய்தித்தாளில் படித்தேன், பார்க்கிறேன் என்று பயிற்சி எஸ்ஐ பரமசிவத்தை பாராட்டி மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்.